தகவல் தாந்திரிய பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சகுன நிமித்தத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் அல்லது யதார்த்தமாக நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய எஜுகேட்டடான நிறையா படித்தவா பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கிறதும் உண்மை. வீட்டுக்கு முன்னாடி காகம் கரையிறது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாக்கை கடிச்சிக்கிட்டா, ஐயோ யாரோ திட்டாளாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பும்போது லேசாக தலையில் இடிச்சுக்கிட்டா, உட்காந்து போப்பா தண்ணி குடிச்சிட்டு போப்பா, இன்றைக்கி போகிற பிரயாணம் ஏதோ தடங்கலாக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் உண்டு. போகும்பொழுது ஏதோ அபசகுணமாக பேசினாங்கனாலே, ஆஹா இன்றைக்கி போகிற காரியங்கள் ஏதாவது தடையாகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வலது கண் துடிச்சது, ஆண்களுக்கு வலது கண் துடித்தா நல்லது, இடது கண் துடித்தா கெட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு இடது கண் துடித்தா நல்லது, வலது கண் துடித்தா கெட்டது, இப்படிங்கிறதையும் நிறையா சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். போகும்போது ஏதாவது தட்டி விட்டுட்டா, குங்குமத்தை வீட்டில் தட்டிட்டா, ஐயோ என்ன ஆக போகிறதான் தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். கோயிலில் தட்டினா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். வீட்டில் ஏதாவது மங்களகரமான விஷயங்கள் நடக்கலை, தடங்கள் ஆயின்னு இருக்கு, பயம் வரும், கொட்டாய் வந்துட்டே இருக்குது, ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அந்த சகுனங்கள் நிமித்தங்கள் வீட்டுக்கு நிறைய திருஷ்டி ஆகிடுத்தோ அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு போகும்பொழுது ஒரு காரியத்தில் ஒரு திருப்தியே கிடையாது, என்னமோ மனசில் போட்டு உழைப்பின்ண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, வேணாம் இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறையா விஷயங்கள், யதார்த்தமான நிறையா விஷயங்கள் அவங்க சகுனம் நிமித்தத்தை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா, சார் உடம்பில் ஏதேனும் குறைபாடு அதனால்தான் வலது கண் துடிக்கிறது, மருத்துவங்கள் சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் இருந்துன்ருக்கு, இதுக்கு அப்பாற்பட்டு சகுனங்கள் சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் இருந்துன்ருக்கு, இது ரெண்டுமே நமக்கு வந்து உண்மை தான், இந்த ரெண்டு விஷயங்களும் உண்மை தான். ஏன்னா பெரியவங்க சொன்னதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, மருத்துவ சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கிறதா, அப்போது இதனால் எனக்கு நமக்கு லைஃப்பில் வந்து உண்மையாகவே அந்த பாதிப்பு தெரியுதான்னு பார்த்தா, 99% நிறைய பேருக்கு இது கரெக்டாகவே நடந்திருக்கும், இந்த சகுனம் நிமித்தமெல்லாம் சொன்ன விஷயங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அவங்க சொன்னதை தப்பாக, அதாவது மருவி புரியப்பட்டதாகவும் இருந்துருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சகுனங்கள்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சப்போஸ் வலது கண் நமக்கு ரொம்ப துடிச்சுன்னு இருக்குது, லேசாக என்ன பண்ணோம், அந்த காலத்தில் அந்த திருமாங்கலத்தை எடுத்து லேசாக தேய்ப்பாங்க, அந்த தங்கத்தை வச்சு தேய்ச்சாங்கன்னா அது போயிடும், அப்படிலாம் மஞ்சளை வச்சு லேசாக தேய்ச்சா போயிடுமா. அதே சமயத்தில் இந்த வெளியில் போகும்போது தடங்கலாகும்போது தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குமோ அந்த சிந்தனையை செய்ய வேண்டாம், ராமநாமத்தை எழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் சகுனம் நிமித்தம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது. ஆக இன்றைய நாளில் இதெல்லாம் மூட நம்பிக்கையாக, இதெல்லாம் உண்மையாகவே விஷயங்களானா பெரியவங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவோம், நிச்சயமாக அதில் ஒரு காரணம் இருக்கும். மருத்துவ ரீதியாக மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம கேட்போம். ஸோ இந்த இரண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏதோ இயற்கை நமக்கு சில விஷயத்தை காண்பித்து கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம புரிய வரும். ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயம் பார்த்தோம், சகுன நிமித்தத்தை பற்றி. மீண்டும் நாளை இதே போன்று ஆன்மீக தகவல் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷை நன்றி, நமஸ்காரங்கள்.